மட்டன் பீஸ் பாத்தீனாலே தெரியும் 70 கிராம் நாட் கொடி பாருங்க நான் பாதி பிரட்லயே மழை வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 7 மணிக்கு மேல ஊறிடுச்சு கல்ல அடப்பார்னா ஆங்கில பறந்து மொனையில தான் வச்சு போடணும் இங்க வெறு இடத்துல வட்டா தூக்கி மேனில அடிச்சு போச்சு ஹலோ மாஸ்டர் வணக்கம் இப்போ நம்ம வந்து மேலூர்ல வந்து ஒரு ராகராஜி கிட்ட அருண் மகால்ன்ற சொல்லி ஒரு மகாலுக்கு வந்திருக்கோம் ஒரு பெரிய மேரேஜ் அந்த மேரேஜில் ஒரு 4-5 15 ஐட்டம் போடுறோம் அதில் நம்ம மெயினான ஐட்டம் 5 ஐட்டம் தம்பி சொல்லுவார் கேளுங்க நம்ம இப்போ மே மாதம் இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கு நம்ம ஜனவரிலேயே இவங்க நிச்சயதார்த்தம் வச்சுருக்காங்க அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நம்மளை தான் புக் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு 400 பேத்துக்கு சிம்பிளாக மட்டன் பிரியாணி தால்ச்சா தயிர் பச்சடி பீர்னு வெள்ளை சாப்பாடு ரசம் அப்படியே ஒரு சிம்பிளான ஐட்டம் போட்டு சிறப்பாக பண்ணி கொடுத்தோம் பெரிய பெரிய ஆளுலாம் வந்துருந்தாங்க வந்து சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு தான் போனாங்க இப்போ நம்மளை வந்து மேரேஜுக்கு நீங்கள் தான் வரணும்னு நம்மளை புக் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து இப்போ நம்ம நகராட்சிக்கு பக்கத்தில் அருண் மகால்னு சொல்லி மதுரை மாவட்டம் மேலூர் நாங்கள் என்ன பார்த்தோம் கொட்டாம்பட்டி வந்து அங்கே மாறி வரலான்னு பார்த்தா எங்கள் நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மேலூர் பஸ் ரெடியாக இருந்துச்சு திருவண்ணாமலை மேல பஸ்ஸில் வந்து இறங்கிட்டோம் இறங்கி கீழே வெங்காயம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இஞ்சி ப்ராசஸிங் ஓடிக்கிட்டு இருக்கு கீழே நாங்கள் பாதாம் பிஸ்தாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் உங்களை ப்ரெட்டு அடுத்து பொறிக்க போகிறோம் சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா காட்டலாண்டு அப்படியே வந்திருக்கோம் ஒரு 1500 to 1600 பேத்துக்கு சமைக்க போகிறோம் நம்ம டாப்பாக போட போகிறோம் ஆடும் திண்டுக்கல்லேருந்து ஏறிட்டு அதுவும் ஒரு 5-6 பேர் குறிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு கறிக்கட்டையோடு வந்துடுவாங்க நாட்டுக்கோழிக்கு ஒரு குரூப் வருது மளிகை ஜாமான் மார்க்கெட் ஜாமான் ஏட்டு ஜட்டு எல்லா ஜாமானும் வந்து ரூம்ல அங்கே இருக்கு எல்லாமே திண்டுகள் தான் அண்ணன் சொன்ன மாதிரி மகால் இங்க பாத்திர தண்ணி மட்டும் தான் இங்க ஆக்குறவங்களும் திண்டுகள் இருந்து நம்ம ப்ராசஸிங் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் நம்ம கிரைண்டரில் போட்டு ஒரு ரெண்டு தேங்காவை போட்டு விட்டு நம்ம இது பண்ணி எடுப்போம் இங்கே கிரைண்டர் இல்லை அரைச்சி கொடுக்குறது எல்லாமே அவங்க ஒரு இடம் சொல்லியிருக்காங்க போய் அரைக்க போகிறோம் அதனால் அவங்க சுரண்டி எடுத்துட்டாங்க நல்லா தோல் இல்லாமல் சுரண்டி இஞ்சி எடுத்தாச்சு பூண்டை சுத்தமாக அப்படியே தொழில் இல்லாமல் உரிச்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் பூண்டு தோல் மட்டும் இருக்கவே கூடாது இதில் ஒன்று ரெண்டு சில்லு இருந்தாலும் ஒரு 4-5 தடவை கழுவி எடுக்கும் போது அந்த தோல் வந்துடும் ஏன்னா அந்த பூண்டு தோல் வந்து மோசமாக நம்ம சாப்பாடில் இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது தொண்டையில் சிக்கிக்கும் பூண்டை மட்டும் பர்ஃபெக்டாக உரிச்சிருவாங்க நல்லா அலசி கழுவி அந்த தோழியும் இது இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துருவாங்க கத்திரிக்காய் பாருங்க தால்ச்சாக்கு கறி மாதிரி இருக்கும் கத்திரிக்காய் ஒட்டச்சத்திரம் காய் நம்ம திண்டுக்கல்ல லோக்கல் காய் திண்டுக்கல் காய் தான் சூப்பராக இருக்கும் நம்ம பள்ளிக்கு முன்னாடி ஒட்டச்சத்திரம் திண்டுக்கல்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஒட்டச்சத்திரம் கத்திரிக்காய் தான் அறமாக இருக்கும் தால்ச்சாக்கு சாம்பாருக்கு தான் தக்காளி நாட்டு தக்காளி அப்படியே காட்டாக இருக்கு பாருங்க நாளைக்கு குப்புன்னு பழுத்துரும் பயங்கரமாக பழுத்துரும் அப்படியே இந்த கலரில் கொண்டு வந்தது அப்படியே கலர் ஏறிக்கிட்டே வருது நாட்டு தக்காளி அப்படியே புளிப்பு சூப்பராக இருக்கும் உள்ள விதைய சாறு நல்லா இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் வேற லெவலாக இருக்கும் தக்காளி மாங்காய் கல்லாம மாங்காய் குண்டு மாங்காய் ஒரு மாதிரி புளிப்பை காரில் அதை ஒதுக்கிடுவாங்க தால்ச்சால சாப்பிட மாட்டாங்க சும்மா நம்ம போடணுங்கிறக்காக சரி குண்டு கிடச்சிருக்கு அந்த ஊரில் கிடைக்கலன்னு போட்டுருவோம் கல்லாம மாங்காய் தான் சூப்பராக இருக்கும் புளிப்பாக சாப்பிட தால்ச்சால மாங்காய் தான் விரும்பி அதிகமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க என்ன நம்ம எப்பயுமே கணபதி தான் யூஸ் பண்ணுவோம் தெரியும் கணபதி ட்ரீட்மெண்ட் சாப்பாடுக்கு ப்ரெட்டுக்கு தனியாக கோல்டு வினர் அது ப்ரெட்டு பொறிக்கிறதுக்கு ப்ரெட் அல் வாக் போட்டுக்கலாம் சாப்பாடுக்கு மெயினாக கணபதி தான் வாங்குவாங்க நம்ம என்எஸ்கே வாங்குவோம் அவங்க மூடுக்கே விட்டாச்சு நல்லா இருக்கு ஜிஆர்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்களா மொத்தம் 25 லிட்டர் அந்த இங்கே வர 25 லிட்டர் இதில் ப்ரெட் அல் வாக் உண்டான ஐட்டம்லாம் இருக்குது மில்க் மேட் உள்ளே பார்த்து டப்பாக இருக்குது அமுல் பால் பவுடர் இருக்குது உள்ள அந்த ஐட்டம் பூரா தனியாக இருக்கு ஏடி தான் 30 கிலோ சிப்பம் அங்கே வேற இருக்கு தனியாக அரிசி தனியாக இருக்குது வள்ளுவர் வெள்ளை சாப்பாடுக்கு ஒரு வள்ளுவர் ஒரு சிப்பம் தூக்கிட்டு வந்திருக்காங்க வெள்ளை சாப்பாடு தனியாக கீழே பிரியாணி அரிசி இருக்குது இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ப்ரெட் அல்வா எப்பயுமே உங்களுக்கே தெரியும் முத நாளே ப்ராசஸிங் ரெடி பண்ணி நைட்டே போட்டு வச்சிடும் அப்போ தான் அதில் புழுங்கி நம்ம நாளைக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம் இப்போ ப்ரெட் அல்வாக்கு ப்ராசஸிங் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிப்போம் அதை அப்படியே அந்த தான் டைம் எடுத்து 9-10 மணி ஆயிரும் நம்ம ப்ராசஸிங் முடிக்க 11 மணிக்கு மேலே ஆயிரும் காலையில் சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும் வாங்க நம்ம பார்த்துருக்கோம் இதில் ஒட்டி அப்படியே
கரெக்டாக சொல்லிடுறாங்க. அது எனக்காது ஒன்றும் தெரியாது. பிரெட்டு நம்ம ஏரியாலே வந்திருக்கு, பேகம்பூர்லேருந்து, திண்டுக்கல் பேகம்பூர்லேருந்து கேக் பிசாரில் கிறிஸ்மஸ் முந்திரி வறுக்க போகிறோம். அதை போட்டுட்டு சாப்பாடுக்காக முந்திரி அப்படின்னு பாருங்க. நான் குறைக்க வச்சுருக்கேன் இப்போ, நான் அப்படியே சுற்றுவேன், சுற்றுக்க ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பாதி பிரெட்லேயே மழை வந்துருச்சு, ஒரு 50 பாக்கெட்ல 25 பாக்கெட் வெளியில பொரிச்சாச்சு. சட்ட சட்டம் மழை வந்து எண்ணெயில போட்டு கிட்ட கிட்ட தெரிக்க ஆரம்பிச்சு, உடனே அவசர அவசரமா தூக்கி உள்ள கொண்டு செட் பண்ணி உள்ள வந்தாச்சு. வெளியில நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நினைச்சிக்கிட்டே இல்லை. விறகெல்லாம் கொத்தி வைக்க சொல்லியிருக்கு, லைட்டுக்கு வெளியே சொல்லியிருக்கு, விறகு வெளியே தான் போடுற சமைக்க. சிலிண்டர் இப்ப ஐநாக்கி அதை ஒதுக்கி விட்டுலாம் நிம்மதியானு பார்த்தா நம்மளே இங்க வர கட்டினாச்சு. இங்க நான் சைவம் மட்டும் போட்டுக்கலாம், நான் வச்சு வெளியில போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தான். சரி, நம்ம பிரெட்டை பூரா பொறிச்சு எடுத்துட்டு அல்வா வைக்கி ப்ராசஸிங் போட்டுருவோம். வெளிய பால் அண்ணன் உட்காந்துருக்காரு, மலையில் உட்காந்துருக்காரு. பால் அங்கே ரெடியாகிறோடனே அவரு ஆரம்பிச்சு இந்த ஐட்டம் மில்க் மேடு, இந்த ஐட்டம் பூரா மில்க் பவுடர் எல்லாம் ஏற்றி வச்சிருப்பாரு. ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சு, அவளை பொறிக்கிறதா நம்ம வேலை, மற்றதுக்கு நான் ஒரு நம்ம போய் பிரெட்டை ஈஸியாக கூட்டிட்டு உட்காந்துக்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போட்டு போறச்சு அப்படிலாம் வேலையை இல்லை. பொன்னேரம் பார்த்தீங்களா, விற்கும் போது அப்படி போதும் இந்த பதம். அப்போ தான் இந்த பிரெட்டையும் பாலம் உரியக்கூடிய அளவுக்கு அந்த இது. மழைனால ஒன்றும் பிரெட் அல்வா ப்ராசஸ் பார்க்க முடியல, அப்படியே கண்டினியூவாக போவோம், நடக்கிறத எடுப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே ஏற்றியாச்சு, ரெட்டியாக இருக்குது. மில்க் மேடு, பால் பவுட்ரு, என்னங்க ஹார்லிக்ஸு எல்லாம் மேனியில் ஏற்றிருக்கேன். அடுத்து குங்குமப்பூ ஏற்றுறோம், அடுப்பை ஏற்றிட்டு ஃபோக்கஸே ஆகலாம். இல்லை ஆல் நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது, அதான் சொல்லிடலாம். ஊரகத்தை அவர் தான் பிள்ளை. நம்ம இப்போ 160 கிலோ 200 கிலோ கறி இங்கே 5 லிட்டர் அப்படியே இறக்குறோம் நெய் ஜிஆர்பி. கடல் நிறைய பின்னாயில் 5 லிட்டர். பல்லாரி 4 கிலோ. காம்பு இல்லாம அப்படியே ஆஞ்சு வச்சிருக்கோம் புதினம் 4 கை 5 போட்டுங்க. சுருக்கி வச்சிருக்கோம், நம்ம என்ன நெய்யெல்லாம் அளந்து ஊத்திட்டோம். புதினா ஒவ்வொரு வட்டாக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். 4 வட்டா, ஒரு வட்டாக்கு நம்ம 40 கிலோ மேலே, ஆனால் கறி 50 கிலோ போடுறோம். அரிசி 40 கிலோ, கறி 50 கிலோ, 200 கிலோ கணக்காயிருது. அப்போ நம்ம கணக்கு படி பார்த்தா நமக்கு வந்து மட்டன் உங்கள்கிட்ட காட்டுறோன்னு சொன்னோம், அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஆடெல்லாம் ரொம்ப அப்படியே மழையில் சொணங்கி, அதனால் அமுச்சு விட்டோம். நேராக அங்கே போய் ஹலால் பண்ணி வெட்டி சூப்பராக 70 கிராம் பீஸ் போட்டு அப்படியே பொட்டி குட்டி, நம்ம திண்டுக்கல் மேச்சரி தான், அப்படியே கண்ணி வாட்டி சறுக்கு சூப்பராக திண்டுக்கல் தான் வந்திருக்கு. வெட்டி கொண்டு வருவாங்க பாருங்கள், மட்டன் எப்படி இருக்குன்னு வேறு லெவலாக இருக்கும். நாட்டுக்கோழியும் அதே இடத்துல தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்கோழியும் வேறு லெவலாக இருக்கும். நம்ம எல்லா ரெசிப்பியுமே எனக்கு சூப்பராக செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். தால்ச்சாவும் பருப்பு ஏற்றியாச்சு, ஏன்னா வெந்துருச்சு. பருப்பு ஏற்றிருக்கோம், எலும்பு வந்தோடனே ஏற்றிடுவோம், அவ்வளோதான். பிரெட் அல்வா ரெடி. இப்போ நமக்கு பிரெட் அல்வா ரெடியாக இருக்கு, பார்த்துடலாம் வாங்க. நைட்டே பார்த்துருப்பீங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கு, சுடுது. நாங்க கூட சொல்லிட்டோம் அவர் நல்லா கில்லி மாதிரி தெம்பாக இருக்கார், டீயை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஐநாள் காட்டுக்கு சைவம் ஓட்டுவார் சூப்பராக, நமக்கு மேலே கில்லு அடிங்க அவர் ஓட்டுவார். அவர் தான் யாரையும் நறுக்க விடல, அவர் லேடிஸ் உடனே
தால் சாக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ காய்கறிலாம் போட்டுட்டு ஏற்றுவோம் மசாலா அடிக்கிட்டு இருக்காங்க. மசாலா போடுவோம், காயை கொட்டுவோம். அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான் வேலை வந்துருக்கு. ஆ மூடிய போடுங்க. மட்டன் வெட்டி வந்துருச்சு. மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 70 கிராம், ஒரு பீஸ் 70 கிராம் வரும். மட்டன் சூப்பர் அருமையாக இருக்கு. மட்டன் அப்படியே கறி பார்த்தாலே தெரியும், மேச்சரி அப்படியே கறி கலரே பார்த்தீங்கனாலே தெரியும், அருமையாக இருக்கு. கறி பாருங்க, கொழுப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எண்ணெய் நெய்யெலாம் ஊற்றிருக்கோம். இந்த கறி நம்ம ஏரியா கறிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் நெய் ஊற்றிருக்கோம். நாட்டுக்கோழி பார்க்கலையே நீங்கள்? நாட்டுக்கோழி இங்கே இருக்குது, நாட்டுக்கோழி பாருங்கள். தெரியுதுங்களா, பிராய்லர் லெக்னா குண்டு குண்டாக இருக்கும், பார்த்தாலே தெரியும் பாருங்கள். தோலை மட்டும் எக்காரணத்தை கொண்டு உரிச்சிடக்கூடாது, உரிச்சுட்டா கல் சரியாக இருக்கு. இல்லை நம்ம தானே, இங்கே உள்ள தானே. சரி, பத்து கிலோ விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒட்டாக்கு நல்லா பிடிச்சி பொன்னரமாக ஆகுமே. கறி ஆட் பண்ணி மசாலா இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் பட்டகிராம் எனக்கு ஏடிச்சடி எல்லாமே போட்டோம். அடுத்து ரெண்டாவது ஒட்டாக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது போட்டுட்டு இதுலேருந்து ரெண்டு வரக மாற்றி அது ரெண்டையும் பார்த்து வச்சிடலாம். இது நம்ம போட்டோம்னா இதே மாதிரி மூடியை போட்டுருவோம். இதை ஒரு காமனாக 7 நிமிஷத்துக்கு நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அதுக்கு உண்டான ப்ராசஸிங் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ 3 ஒட்டாக்கு கறி போட்டாச்சு. நம்ம ஏற்கனவே 2 ஒட்டாக்கு அதில் 1 ஒட்டாக கறி வந்து உலகி தண்ணி ஊற்றியாச்சு. 1/3 ஒட்டா முக்கால் கண்டிஷனில் வந்துருச்சு, தண்ணி ஊற்ற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் செலவு போட்டு 3வது ஒட்டாக கறி போட்டிருக்கோம். 4வது வெங்காயம் ஓடிக்கிட்டு இருக்கு. பொறுமையான ப்ராசஸிங்னா 1 by 1 1 by 1 4 பேர் இருக்கும். 4 ஒட்டாக்கு 1 by 1 1 by 1 தான். அவசரமோ பொறுமையாக தான் சென்ட்ரல் ஏரியதா பார்த்தீங்களா, வெளியே தான் ஏரியும். அதை பாருங்கள், அந்த இடத்த பார்த்தா தெரியும். பொறுமையாக ப்ராசஸிங்கே பிடிக்காது, புகச்சவாடு அடிக்காது, நெழுநெழுன்னு போகாது. சாப்பாடு சூப்பராக டாப்பாக இருக்கும், பொறுமையாக செய்வோம். தம் போட்டு கிச்சன் போட்டோ வச்சுக்கோங்க, கறி சூப்பர் கறி. தம்மில் இன்னமும் உடச்சி பசுமமாக சூப்பராக ஆயிடும். தம் உடைக்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ சாப்பாடு அருமையாக இருக்குன்னு பாருங்கள். ஏன் தம்பி நம்ம ஐட்டம் என்னென்ன ஆச்சுன்னு இதை கேட்டீங்க, நம்ம நைனா என்ன செய்யறான்னு கேட்க முடியுங்களே. வாங்க, என்னென்ன ஐட்டம் போட்டிருக்காரு பார்ப்போம். வாங்க, நடந்து போறாரு. அரிசி போடுற ஸ்டேட் தான் போட்டு அரிசியில் அசலிக்குமா
இன்னும் சாம்பாரை செஞ்சு வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பிரியாணி சாம்பார் ரசத்தை முடிச்சுட்டு ஐயா கூட போகுது, 2 செகண்ட்ல இறக்க போறான் ரசம். இவர் பீட்ரூட்டை முடிச்சுட்டாரியா, நமக்கு தான் வேலை இருக்கு. கல்லடுப்பாருனா ஆங்கில பறந்து முனையில தான் வச்சு போடணும். இங்கிட்ட வெறும் இடத்துல வட்டா தூக்கி மேடையில் அடிச்சிடும், புரியுதுங்களா? அதனால இந்த முனையில தான் வச்சு போடணும். தம்பி தூக்கிட்டாரு பாத்தீங்களா, வட்டா தான் தூக்க அதை அப்படி செய்யவே கூடாது. மேனு விட்டா கல்லுக்கிட்ட வச்சு போகணும். இது நாட்டுக்கோழிக்கு தாளிக்கிறோம், நாட்டுக்கோழிக்கு தாளிக்கிறோம். கருவேப்பில தான் வாசம் பண்ணாமல் தூம்பு கருவேப்பில வணங்கிருச்சு உங்களுக்கு. என்னவா சார் உட்காந்துட்டீங்க? மழை வந்துருச்சு, நம்ம என்ன செய்ய முடியும்? மழை வந்தாலே கொஞ்சம் நச நசனி, நம்மளே என்னாலே கையாலாம் குறக்க பிடிச்சி ஒரே வலி. ஆமாம், எல்லாம் ஆள் எஸ் டாட்டாச்சு, ஒன்று பேரிக்கு போச்சு. இல்லை அவங்க மேலே தப்பு இல்லை, வந்தது 2 வண்டி, 1 வண்டி ஒச்சமாயிருச்சு, ஒச்சமாயிருச்சுல பாவம். அவங்க கிட்ட கிண்டி விட்டீங்களா? சரி சரி, அப்போ இருக்கட்டும். போட்டாலும் அதை பார்த்து தேவையான ஊற்றிக்கலாம் சார். அது எல்லா கொஞ்சம் தானே, கொஞ்சம் தானே. பந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, முதல் ஒரு தேக்ஸா முடிஞ்சு ரெண்டா தேக்ஸா ஓடிக்கிட்டு இருக்கு, ரெண்டு தேக்ஸா இருக்கு. அப்படி உடச்சு ரெடியா இருக்கு, வந்து அள்ளி போற மாட்டான். ஹலோ மாஸ்டர், நேத்து மே 7 அதாவது மேலூர்ல போய் 160 கிலோ பிரியாணி, 200 கறி, வேற லெவல்ல பண்ணிட்டு வந்தோம். மழை ஒண்ணுமே செய்ய முடியல. இது உடவுட்டேறாங்கிட்டு நீ கொஞ்சம் லைட் லைட்டாக வீடியோ எடுத்தோம், வேறு வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்படியே பயன் கூட்டம், சரியான கூட்டம், எல்லாமே ஓடி இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. மேலும் இந்த வீடியோ பாருங்கள், நான் இந்த ஒரு படி கேட்டுக்கிட்டே இருந்தேங்க, கண்டிப்பாக அதுவும் வீடியோ ரெடி ஆகிடுச்சு, அதுவும் உங்களுக்கு போகிறோம். வணக்கம், நன்றி நன்றி.